வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர்? தனபால். சரிங்கம்மா. இப்போது நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் புதுத்துறைங்கிற கிராமத்தில் டிவைன் உமன் டிசைன்ஸ் தனது கலப்பணி அலுவலகத்தை நடத்தி வருகிறது. இந்த டிவைன் உமன் டிசைன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கும் திறமை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ட்டு வெளிக்கொண்டு வருது. அந்த திறமையை வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட அதாவது பாடல் நல்ல அற்புதமான ராகத்தில் வந்து பாட்டு பாடுற திறமை இருக்குது, நடனம் ஆடுற திறமை இருக்குது. இந்த திறமையை உங்களுக்குள்ளேயே உள்ள திறமையை வெளிக்கொண்டு வந்து இது உலகம் அறிய செய்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊற்ற ஒரு விதமாக இந்த பதிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது டிவைன் உமன் டிசைன்ஸு உங்கள்கிட்ட உள்ள தன்னம்பிக்கையை வந்துட்டு திறமையை வெளிக்கொண்டு வர விதமாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விரும்பின ஒரு அற்புதமான ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு பாடுறா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்படுது. நீங்கள் இப்போ பாட்டு பாடி உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறீங்களா, இல்லை நடனம் ஆடி உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறீங்களாம்மா? நடனம் ஆடி வெளிப்படுத்துகிறீங்களா? அருமைம்மா, நீங்கள் வந்து என்ன பாட்டுக்குமா நடனம் ஆட போகிறீங்க? திருப்பரங்குன்றதில்ல. சரிங்கம்மா, நீங்கள் ஆடுங்கம்மா. ஆடலாமா? திருப்பரங்குந்தத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தோணி மலை மேலே எதிரளிக்கும், திருச்செந்தூரில் வேலாடும், திருப்பகப்பாடியில் கடலாடும், திருப்பரங்குந்தத்தில் நீ சிரித்தால் முருகா திருவகப்பாடிலே கடலாடும். பயனில இருக்கும் தந்த பழம், பார்வையில இருக்கும் அம்பு பழம், பழமொழி சோலையிலே முறிந்த பழம், பத்தி பசியோட வருவதற்கு யானை பழம், பத்தி பசியோட வருவதற்கு யானை பழம், திருப்பரங்குந்தத்தின் நேசிருத்தால் முருகா திருத்தோணி மலை மேலே எதிரளிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்பகப்பாடியிலே கடலாடும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்பகப்பாடியிலே கடலாடும், திருப்பரங்குந்தத்தின் நேசிருத்தால் முருகா திருத்தோணி மலை மேலே எதிரளிக்கும். ரொம்ப மிக அற்புதமான, ரொம்ப ரசிக்கத்தக்கவும் அருமையான குரல்லையும் ரொம்ப அற்புதமாக பாட்டு பாடி எங்களை எல்லாரையும் மெய்சிலிருக்க வச்சிட்டிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் நடனமாக தான் எனக்கு ஆடி காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நடனம் ஆடாமல் எங்களுக்கு பாட்டு பாடி எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு உற்சாகத்தோடு நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு. நன்றிம்மா. நன்றி.